இங்க பாரு சுந்தரம், உன் பையன் தணிகாசலத்தை அடிச்சிருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நீட்டுறது என்னப்பா பழக்கம்? ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாது ஐயா, முதல்ல அடிக்க வேண்டியது அவர்தான், அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. இல்லங்க பொய் சொல்றான், வயசுல பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம கூட பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். பொம்பளைட்ட எப்படி பேசணும் தெரியாம பொறுக்கி மாதிரி அடைஞ்சிட்டு இருக்காங்க பையா. பொறுக்கி இருக்குன்னு பேசா பல்லலாம் தட்டி இருக்கு. அவசரம் கூடாது, பேசாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பர் சுந்தரம் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்க, இந்த நேரத்துல ஊருக்குள்ளார சண்டே வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போற? ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கய்யா, இப்பதான் இங்க வந்து சொல்லிட்டு இருந்தான். ஏன்டா கை நிட்டா என்ன? நானும் கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லப்பா, நான் அவரை அடிக்க போல, அவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க வந்தாரு, அதனாலதான் நான் அவரை அடிச்சேன். பெரிய சண்டையராடா நீ, ராஜாவோட பொண்ணை கட்டிக்கிட்டு நாட்டால போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்க போனாலும் இங்க தாண்டா வரணும், ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. தணிகாச்சலம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கல. என்னப்பா பேச போற? இந்த பாரு, உன் புள்ள இவரை அடிச்சது தப்பு, முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் எங்க மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பு செய்யல, தப்பு பண்ணது அவரு, அவர் பொண்ணாட்டி அதை விட பெரிய தப்புனாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நான் பஞ்சாயத்து வச்சது வச்சதுதான் சுந்தரா. 3 மணிக்கு பஞ்சாயத்து மேடைக்கு வந்துரு, வரும்போது உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்துரு. அங்க தலைவர் இருப்பாரு, அவர்கிட்ட நியாயம் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க குமாரு. அப்பா சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க எல்லாம் பூச்சாண்டி காமிக்கிறாங்க, என்ன பெருசா பண்ணிடுவாங்க பஞ்சாயத்துல. போகட்டும், அதிகம் பார்த்துப்போம். தம்பி நீ பேசு ரொம்ப தப்பு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசுற பேச்சா இது? இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நாளை பின்ன யார் போவோம் கல்யாணத்துக்கு வருவாங்க? ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. குமாரு வேண்டாம்ப்பா, நீ ஆயிருந்தா நியாயம் சொன்னாலும் வயசான பெரியவங்களை கை நெட்டது தப்புதான், எனக்காக மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டிருப்பா, ஏற்கனவே காயத்ரி விஷயத்துல உன் குடும்பத்துக்கு கெட்ட பேரு, இந்த நேரத்துல இதை வேற இழுத்து போட்டுக்கணுமா என்ன? ஏங்க தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் பண்ண தப்புனா அவர் பண்ண தப்பு, அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் முடியாது என்னால. குமாரு நான் சொல்றத கேளுப்பா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், ஊரை பகச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தணிகாச்சலம் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு அசிங்கப்படுத்துறது வேணாம்ப்பா. அதுவும் இல்லாம இது உன் சம்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா, பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டா வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சபைக்கு வந்தாகணும். நல்லா யோசிச்சு பாரு. குமாரு நான் தான் அவளை சொல்றேன்ல, மன்னிப்பு கேட்டிருப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா என் பிள்ளைய மன்னிச்சிருங்க, அவ செஞ்சது தப்புதான், நான் அவனை கடிச்சு வச்சுக்கிறேன். அவளை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. குமாரு பேசாம மன்னிப்பு கேட்டிருப்பா, இல்ல விஷயம் பெருசானா எல்லாருக்கும் கஷ்டம்ப்பா. சரிங்க நான் அடிச்ச தப்புதான், மன்னிச்சிருங்க. அப்புறம் என்ன தெரியாச்சலம், என் பையன் தான் மன்னிப்பு கேட்டால, இந்த பிரச்சனை இத்தோட மறந்துருங்க. என் பையன் வாழணும்ப்பா, நீங்க எல்லாம் வந்து கல்யாணத்துல வாழ்த்தணும், அவன் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்தணும். ஒரே பிள்ளைப்பா, கருவேப்பிள்ள மாதிரி வளர்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல ஒரு அசம்பாவிதம்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. தணிகாசலம் சுந்தரம் தான் இவ்வளவு சொல்றாருல்ல. தணிகாசலம் அதான் சுந்தரம் இவ்வளவு தூரம் சொல்றாப்புல இல்ல, இந்த விஷயத்த இதோட மறந்துரு, நீயும் மன்னிப்பு கேட்டுரு. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிடுவோம். கல்யாணம் ஆக போற பையன்ப்பா, வயசு வேகத்துல ஏதோ தப்பா நடந்துகிட்டான், நீ பெரிய மனுஷன் தானே, ஏதோ அனுசரிச்சு போக கூடாதா? சரிங்க நான் பேசுறது தப்புதான், என் பொண்டாட்டி பேசுறதுக்கு சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னப்பா சுந்தரம், எல்லாம் மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க, அவங்க உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஆமா அப்புறம் எப்ப வண்டி வருது? கண்டிப்பா வந்துருக்கியா? நாங்கெல்லாம் எப்ப வர்றது? எல்லாம் வந்துடலாயா? சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. தணிகாச்சலம் நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அவனை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தணிகாச்சலம் நீ மனசுல எதுவும் வச்சுக்காம தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்து அவனை நல்லா வாழ்த்து. கண்டிப்பா வரேன். நாங்க வரட்டுங்களா? வாங்க. இன்னைக்கு பூரா நாயா பைய அலைஞ்சு ஒரு பாட்டில் கூட வைக்கல, பச்சை தண்ணி கூட குடிக்காம சுத்தணும் தெரியுமா? காலெல்லாம் செம்ம வலி.
சென்சஸ் எடுக்கறவங்க கூட இவ்ளோ வீடு ஏறி இறங்கிர மாட்டான். ஒரு அபார்ட்மெண்ட் கூட விடலையே. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லலாம் சேல்ஸ்மேன் நாட்டலுடன் போர்டே போட்டுறாங்க. போகும்போது மூணு மாடி பில்டிங், நாலு மாடி பில்டிங் ஒண்ணு விடலையே. எல்லா கதவையும் தட்டிட்டேன். ஆனா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. என்னடா ஒருத்தன் வேகாதவையில் நல்ல ப்ராடக்ட் விற்க வரானே, ஒரு மரியாதைக்காவது வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. ஊருக்கா வேணுமானு கேட்கறதுக்குள்ளேயே டமால்னு கதவை சாத்திடுறாங்க. ஆனா நான் அப்செட் ஆகல. இன்னைக்கு விற்கலனா என்ன, நாளைக்கு வித்து கட்டுறா இல்லையான்னு பாரு. ஆக்சுவலா அந்த ஏரியாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்ன ஒண்ணு, இமிடியட்டா காசு கொடுத்து வாங்க யோசிக்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பணம் தரலாங்கிறாங்க. என்ன பண்ணலாம், என்ன சைலண்டாவே இருக்காங்க. என்ன ஏன், என்னாச்சு, ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இல்ல நீங்க எல்லா பாட்டிலையும் வித்துட்டு வந்திருப்பீங்க, வாசல்லயே வச்சு ஆரத்தி எடுத்து வர வைக்கலாம்னு நினைச்சாங்க. நீங்க என்னடானா எதுவுமே விக்கலங்கறீங்க. சச்சே இதுக்கெல்லாம் அப்செட் ஆக முடியுமா? அது சரி, உங்களுக்கு எல்லாம் வித்தாச்சா? ஆ வித்தாச்சு வித்தாச்சு. மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் வித்தாச்சு. எல்லாம் தான் இங்க ஃப்ரீயா விக்குதே. அப்படினா அப்படினா முத்தால பாவி பாவி இப்படியாடா இருப்ப? மனசாட்சியே இல்லாம மரத்தடி நடல்ல தூங்கிட்டு இப்ப தெரு தெருவா சுத்தி அலைஞ்சிட்டு வரணும் என்கிட்ட பொய்யா சொல்ற? இல்ல ரேணுகா, அது வந்து பேசாத, பேசினா கொன்னுடுவேன். வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு ஆம்பள. உன் முகர கட்டைக்கு பேண்ட் ஷர்ட் பத்தா குறைக்கு மூஞ்சில ஒரு மீச. ஏ ரேணுகா பாருங்க உங்க புள்ளியோட லட்சணத்தை, இப்படி மரத்துக்கு அடியில படுத்து தூங்கிட்டு வந்தா எங்க இருந்து ஊருகா விக்கும்? அது வந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. எப்போ கிளம்பி போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் டயர்டா இருந்ததா? அசிங்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்குற பாவி. உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. அந்த ஒரே காரணத்துக்காக என் கழுத்துல கையில இருக்கிறதெல்லாம் வித்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா உங்க குடும்பமே சேர்ந்து என்ன மொட்டடிக்க பாக்குறீங்களா? தொலைச்சிடுவன் ஜாகிரத. ஏய் வாய மூடி, கொஞ்சம் விட்டு ரொம்பதான் பேசிட்டு போறேன். பேசாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? உங்க புள்ள செஞ்ச காரியத்துக்கு அவனை தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா? அப்படியே நாண்டுகிட்டு சாகலம் போல இருக்கு. ஏய் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்? சரி அவன் ஊர்கா விக்கல, வெயில இருந்துச்சேன்னு ஏதோ நிழல படுத்து தூங்கிருக்கான். அதுக்கு என்ன இப்போ முன்ன பின்ன இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் தெரியாது. புதுசா வேலை செய்யறவங்களுக்கு ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். திங்க தெரியுதுல்ல, ஏமாத்த தெரியுதுல்ல. தாலி கட்டின பொண்டாட்டி சபதம் போட்டுட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவ எக்கேடு கேட்டாலும் என்னன்னு பொய் சொல்ல தெரியுதுல்ல. வேணா ரேணுகா, நீ ரொம்ப பேசுற. அப்படிதான் பேசுவ. உங்க புள்ள மரத்தடியில தூங்கினாருனா நீங்க எந்த பார்க்ல போய் தூங்குவீங்களோ? யாருக்கு தெரியும்? ஊருகா விக்கல, ஊருகா விக்கல, ஊருகா விக்கல. இத தவிர வேற என்ன சொல்றீங்க? நாட்டுல யாருமே ஊருகா வித்தது இல்லையா, இல்ல விக்கிறதுதான் இல்லையா? உங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு பாட்டில் கூட விக்கல? அப்ப யார் தப்பு? எக்ஸ்கியூஸ் மீ மருமகளே, அது பாட்டிலோட தப்பா கூட இருக்கலாம் இல்லையா? என்னது, ஒரு டவுட்டுக்கு தாமா கேட்டேன். ஆனா நிச்சயமா இவன் மாதிரி நாங்கெல்லாம் படுத்து தூங்கல, வீடு வீடா ஊருகா விக்கிறதுக்கு தாமா ட்ரை பண்ணோம். கிழிச்சிங்க ஒரு பாட்டில், ஒரே ஒரு பாட்டில் வித்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். விக்க தெரியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் விக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி கேவலமா வீட்டை விட்டு கிளம்பி போய் மரத்துக்கு அடியில படுத்து தூங்குற சோம்பேறிய நம்பி என் வாழ்க்கையே வீணா போச்சு. ஏய் நிறுத்தடி, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ வித்து காட்டு பாப்போம். நல்லா இருக்கே கதை, உருப்படாத குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு எங்க அப்பா நினைக்கிறத என் வாயாலயே சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அவமானமா இருக்கு. ரேணுகா ரொம்ப சாரி, நான் வேணும் செய்யல. டேய் நீ சுமாரிடா, இவனமா பெரிய மகாராணி மாதிரி அதிகாரம் பண்றதும் நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறதும் என்னடா நினைச்சிட்டு இருக்கா இவ? இவ இல்லனா என்னடா ஆயிடும், நம்ம என்ன செத்தா போயிடுவோம்? அம்மா வேண்டாம். எனது விட்டு கொடுத்து போறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன வழினு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அங்க போனா யார் கொடுப்பாங்க, இங்க வந்தா யார் கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் நினைக்க தோணுதே தவிர நாம யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம். உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ உங்களாலயோ இல்ல உங்க வீட்டுக்காரராலயோ படி அளக்க முடியுமா? என்ன அம்மாவை சொன்னதும் சுருக்குன்னு ஏறுதோ, சொன்னா என்ன தப்புன்ற?
வயிறு எரிது விஜய், வயிறு எரிது. உன்ன நம்பி என் வாழ்க்கையே ஒப்படைச்ச நீ ஒழிச்சு முன்னுக்கு வந்து எங்க அப்பா முன்னாடி என தலை நிமிந்து நிக்க வைப்பேன்னு கனவு கண்ட எல்லாம் போச்சு. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் பெரிய ஃப்ராடா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், யார பார்த்து ஃப்ராடுங்கற? ஏ, உங்களை பார்த்து தான் சொல்றேன். எனக்கு என்ன பயம்? என்ன பண்ணுவீங்க? என்ன கடிச்சு தின்றுவீங்களா? பத்து காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அரிசியோட மதிப்பு தெரியும். அடச்சே, வாய முடிரி. இவதான் ஏழு ஏழு ஜென்மமா படி அளக்கிற மாதிரி பேச வந்துட்டா. படி அளந்தவங்களை போய் கேட்டு பாருங்க, காரி துப்புவாங்க. என்னங்க, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. இப்படிப்பட்டவதான் பொண்டாட்டியே வரணும்னு இவன் தலையில எழுதியிருந்தா இவன் இருந்துட்டு போட்டோம். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, நான் எங்கேயாவது போறேன். அல இது என்ன பேச்சு? கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமா இருமா. சே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவ பேசின பேச்சுக்கு நம்ம புள்ள இந்நேரம் அவளை இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்தி இருந்தானா, நாம நின்னு பேசிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் தான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறானே, ஜட மாதிரி ஜடம். ஐயோ அம்மா, அப்படி இல்லம்மா. ஏய் ரேணுகா. என்ன என்னன்ற? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறியா? உங்க அம்மா தான் போறேன்னு சொல்றாங்கல்ல, நீ கூட போயிடு. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், போகாதன்னு தடுக்கவும் மாட்டேன். அப்படி சொல்லல ரேணுகா. இங்க அம்மா தான் அறிவுகிட்டதனமா பேசுறாங்கனா, நீ எதுக்காக அவங்களோட மல்லு கட்டி எனர்ஜி வேஸ்ட் பண்றேன்னு கேக்குறேன்? அட பாவி, நான் செஞ்சது தப்பு தானமா? அதுக்காக தான அவ திட்டினா? இதுல என்ன தப்பு இருக்கு? போதுமாங்க, போதுமா? இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. ஏ வித்யா, போய் துணிமணியில எடுத்து வை. இந்த வீட்டை விட்டு இப்பவே கிளம்புவோம். அம்மா ஓடி. அம்மா சொல்றேல, ஓடினா போ. அம்மா வேணாம்மா. டேய், எனக்கு மானம் மரியாதை ரோஷம்லாம் இருக்குடா, இவ கூட இருந்துதான் என் வயித்த கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. பல பல பல, கொஞ்சம் பொறுமையா இல்ல பாருங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஏ வித்யா, துணி எடுத்துட்டு வாடி. பிளீஸ் மா. வழியில ஊர்காவ ஊர்கா பொல்லாத ஊர்கா. அவளும் ஊர்காவும். சை, மானம் கெட்டவனே. அம்மா, அப்பா, அம்மா, வித்யா, அம்மா, அம்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. பின்னாடியே வராதீங்க. நீ அவளை சேர்த்து தெரு தெரு ஊர்ல இருந்துட்டு வாங்க. நான் சொல்றது கேளுங்க. அம்மா கொட்டையில அடிப்ப போடா. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல ரேணுகா, எங்க போயிட போறாங்க? திரும்பி இப்ப வந்துருவாங்க. என்னம்மா இது, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க போய் தங்க போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. அப்ப எல்லாம் மகாராஜா காலத்துல ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு சத்திரம் சாவடி கட்டி வச்சிருப்பாங்க. ஐயோ, என்னால முடியல, கொஞ்சம் நில்லுங்க. நம்ம மாதிரி வீட்டுல சண்டை போட்டு வெளியில வந்த பன்னாடைகள்லாம் அங்க போய் கேட்டா தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இடம் இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் இந்த அம்மா வேலைதான். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படிதான் அண்ணி எடுத்துருச்சு பேசுவியா? ஏண்டி, நான் கேட்டதுல என்னடி தப்பு? ஒரு மாமியார் இந்த அளவுக்கு கூட கோவத்தை காட்டலன்னா அப்புறம் மாமியாருக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஆமா, மாமியார்னு மதிப்பை வச்சுக்கிட்டு நாக்கே வலிக்க போறேன். இப்ப உனக்கு ஒதுங்க இடம் இருக்கா? நைட் எங்க படுத்து தூங்க போற? காலையில் எழுந்திரிச்சு எங்க குளிப்ப? உனக்கு சோறு போடுறதுக்கு யாரு இருக்கா? நியாயமா தான் பேசுற, ஆனா நடந்தது பேசி என்ன பிரயோஜனம்? ரேணுகாவுக்கு அப்படி என்னமா கித்தாப்பு? அத்தை மாமா ஆயாச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அன்னி கூட பரவாயில்லப்பா, ஆனா அண்ணன் நடந்துகிட்ட விதத்தை நினைச்சாதான் எனக்கு வயிறே எரியுது. நம்ம மூணு பேரும் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சதும் நானும் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லிருக்கணும்ல. பயங்கர செல்பிஷ் பா. அம்மா, அப்பா, தங்கச்சி மூணு பேரும் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதும்னு நினைச்சிட்டான். அப்படியா தோணுது உனக்கு? எனக்கு என்னவோ அவன் பயத்துல பவர் கட் ஆகி நின்னுட்ட மாதிரி தோணுதுமா. என்ன பெரிய பயம், கடிச்சா தின்னுடுவாங்க. செஞ்சாலும் செய்வாடி அவ. பெத்து போட்ட மகராசி சைலண்டா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டா. அவளா போனாலோ இல்ல அவங்க அப்பங்காரன் அனுப்பி வச்சானோ, யாருக்கு தெரியும்? அப்பங்காரன் வளர்த்த பொண்ணு இப்படிதான் ஆம்பளை காளியாட்டம் தெரியவா. ஆம்பளை காளியா அப்படின்னு? வாய முடுங்க. இப்ப நம்ம எங்க போவோம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கண்ணா. ஒண்ணு செய்வோமா, எங்கயாவது அனாத ஆசிரமத்துக்கு போய் அனாதன்னு சொல்லிடுவோமா. உங்களை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாங்க பாருங்க. இப்ப எல்லாம் ஹோம்ல போய் தங்கணும்னா டெபாசிட் கட்டணும். மாசம் பிறந்தா சொலைய 5,000-10,000 கட்டினதுக்கு அப்புறமா தான் சோத்த போடுவாங்க. அப்ப இலவச ஹோமே இல்லங்கறியா? லூஸ் மாதிரி பேசாதீங்க. உங்களை வேணா நம்புவாங்க, எங்களை எப்படி நம்புவாங்க? நல்ல மைதாமாவ மாதிரி இருந்துகிட்டு அப்பா அம்மா பொண்ணுன்னு குடும்பத்தோட போய் அனாதன்னு சொல்லி கேட்டா கோதலிய போடுவான். ஒன்லி எங்கேஜ்மெண்ட் தான் வரும்.
இவ்வளவு வேணா ஒரு கயிறு கட்டி மேல நடக்க விடலாம். நீங்க வேணா டப்பா எடுத்துக்கிட்டு தட்டலாம். நான் அதுக்கு கூட லாயக்கு இல்ல. வேணும்னா ஒன்னு செய்யலாம். இவ இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தட்டை எடுத்துக்கிட்டு போய் அம்மா தாயே காசு போடுங்கன்னு துட்டு கேட்டு சம்பாதிக்கலாம். அப்ப ஒன்னு செய்யலாமா? ஆளுக்கு ஒரு ஹோமா பாத்துட்டு போயிட்ட. ஓ தப்பா பேசிட்டனோ? கோச்சுக்காத பாலா, டென்ஷன்ல என்ன யோசிக்கிறேன் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம உங்க அம்மா கிட்டயே போய் சைலண்டா கால விழுந்துறீங்களா? என்னமா சொல்ற? ஆமாண்டி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க பாட்டியை தவிர வேற யாரும் அடைக்கலம் தரமாட்டாங்க. வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஒன்னையும் என்னையும் பிடிக்கலன்னா கூட, தோ இவர் அவங்க பெத்த பிள்ளை, இவர் மேல பாச இல்லாமல போயிடும். நீ வேற, உங்க ரெண்டு பேரையாவது உள்ள சேர்த்தாலும் சேர்ப்பாங்களே தவிர என்ன கண்டிப்பா உள்ள சேர்க்காது. என்ன வெளியில தள்ளி கதவை சாத்திரும். ஏன்பா இப்படி சொல்றீங்க? எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதாம்மா. பிறந்ததுல இருந்து பாத்துட்டு வர கேரக்டர் தானே. நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம்னு ஆயிரத்தெட்ட தலையில தூக்கி வச்சுட்டு திரியுதுமா. இப்ப என்ன எடுத்துக்க, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்த நிமிஷமே கெட்டவனா கன்வெர்ட் ஆயிட்டனே. மனுஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். புருஷன் பார்க்க மாட்டேன், ரோடுன்னு பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவோ ஒருத்தி ஆவுனா பாஷா மாதிரி மிரட்டிக்கிட்டு அவனவன் வயிறு கலங்கி போய் கிடக்குறான். நான் சொன்னதா வித்யா கரெக்ட்? நல்லா யோசிச்சு பாரு. உங்க பாட்டி காலிலே போய் விழுந்துருவோம். செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க அத்தன்னு கெஞ்சி கதறி ஒரு டிராமா போட்டா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அப்படிங்கற எனக்கு வேற வழி தெரியலங்க. இதான் சரியா வரும்னு படுது. கால்ல விழறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல பாலா. எத்தனை தடவை வேணாலும் விழுந்துடலாம். ஆனா அப்படி விழுந்தா அம்மா உள்ள சேர்த்துக்கணுமே. கால நல்லா கட்டியே பிடிச்சுக்கலாம்பா. பாட்டி சரின்னு சொல்ற வரைக்கும் விடவே கூடாது. சரின்னு சொல்லலைன்னாலும் விட மாட்டேன். கட்ட வரல வெடுக்குன்னு கடிச்சிருவேன். ஐயோ, இப்படி ஒரு புள்ளைய பத்தி என் தலையில கட்டினாங்க பாரு அவங்கள. அம்மா, அவங்கள என்ன வேணா செய்ய, ஆனா இப்ப நம்ம தங்கறதுக்கு அவங்கதான் வீடு கொடுத்தாங்க. அத முதல்ல பாப்போம் வா. அப்ப ஒரு நிமிஷம். என்னடி கயிறு கட்டி வித்த கட்டலாம் முடிவு பண்ணிட்டியா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாம எவ்வளவு கெஜியும் பாட்டி நம்மள உள்ள விடலனா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு குரங்கு வாங்கி ஆடறாமா ஆடறாமான் பிச்சை எடுக்க வேண்டியது. எதுக்கு மேட்டர் அனாவசியமா டைவர்ட் பண்ற? வித்யா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இத நாம யோசிக்கவே இல்ல. அம்மா உள்ள விடலனா என்ன பண்றது? அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பாட்டி கிட்ட போய் கெஞ்சிங்க. நான் ஏதாவது ஹோம் ஆஸ்ரமம் இருக்கான்னு தேடி பாக்குறேன். எவ்வளவு நேரம் தேடுவே? இன்னைக்கு முழுக்க தேடுறேன். அஞ்சு மணிக்கு வரசத்தி விநாயகர் கோயிலுக்கு வந்துடுறேன். பாட்டி உள்ள விட்டாங்கன்னா என்ன கூட்டிட்டு போங்க, இல்லனா அங்க என்ன பண்ணலாம் முடிவு எடுக்கலாம். கரெக்ட்மா. இப்போ நாம பிரிவோம். அஞ்சு மணிக்கு வரசக்தி விநாயகர் கோயில்ல சந்திப்போம். அம்மா, எப்படியாவது பாட்டி கையில கால விழுந்தாவது உள்ள போற வழிய பாருமா. கையில நான் விழுறேன், கால அவர் விழுவாரு. வாங்க, நீ போயிட்டு சீக்கிரம் வா. ராமு, வண்டி ஏறி வெளியே போகணும். அம்மா, என்ன வாழ வைத்த தெய்வம், இடம் இல்லாம ஒடுங்கி போய் வந்திருக்கம்மா. என்ன காப்பாத்துவான்? எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க எதோ நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போனோம். கடைசியில ஊருக விக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஊருக வித்த என்ன ஏந்திரி முதல்ல? ஊருக வித்தா தப்பு இல்லம்மா, ஊருகா விக்காம போச்சு, அதுதான் தப்பு. என்னடா வளர அத்தை? அவர் எதுவும் கேட்காதீங்க. நடந்தது என்ன நான் சொல்றேன். அத்தை, உங்க பேச்ச கேட்காம வீட்டை விட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு அத்தை. இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் அக்கறையும் இல்லாம ஓசி சாப்பாடே சாப்பிட்டு இருக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் நடக்கும். அப்படி சொல்லாதம்மா. மருமக பொண்ண ரொம்ப நல்லவன்னு நினைச்சோம். அத்தை மாமான்னு ஒரு அன்பு இல்ல, வயசானவங்களாச்சேன்னு ஒரு மரியாதை இல்ல. பூசாம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாமா. அவசப்படுற, நல்லா அவசப்படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது, போங்க வெளியே. இப்படி சொல்லிட்டு நாங்க எங்கத்த போவோம்? நல்லா கேளு பாலா.
வித்யா ரொம்ப பாவம். எங்களை ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்து விடணும்னு ஆசிரமத்தை தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கா. நீயும் உள்ள சேர்த்துக்கல என்ன? நாங்க சோத்துக்கு என்னமா பண்ணுவோம் சொல்லுமா? நாங்க சோத்துக்கு எங்கத்த போவோம்? பிச்சை எடு, தெரு தெருவா அம்மா தாயேன்னு பிச்சை எடு.